யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்துல அவமானத்துல இருக்கிற மாதிரி பார்க்கல, சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற மாதிரி தரிசனத்துல பார்க்கல. ஆனா கர்த்தர் தரிசனத்துல என்ன காமிச்சார் தெரியுமா? உயர்த்தப்பட்டதை மட்டும்தான் காண்பித்தார். அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை பற்றி சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உங்களை கொண்டு போய் வைக்க போறேன், ஆனா போற பாதையில செங்கடல் இருக்குன்னு சொன்னாரா, போற பாதையில எரிகோ கோட்டை இருக்குன்னு சொன்னாரா, போற பாதையில தண்ணி இல்லாம நீலாம் தாகத்துல தவிச்சு நிப்பேன்னு சொன்னாரா? இல்லை, கர்த்தர் அந்த கானானை மட்டும்தான் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்தாரு? காண்பித்தார். தாவீதின் மேல கர்த்தர் வந்து அபிஷேகத்தை வைக்கும் போது சாமுவேல் தாவீதை கூப்பிட்டு, தம்பி இந்த அபிஷேகத்தை வாங்கிட்டல, நாளைக்கே உனக்கு எதிராக அவன் எழும்புவா, நாளை கழிச்சு நீ வனாந்தரத்துல போய் ஒளிஞ்சிருப்ப, நிம்மதியா வீட்டுக்கே வர முடியாம காடுகளிலும் மலைகளிலும் நீ ஒளிஞ்சிருப்ப, பைத்தியக்கார மாதிரி ஒரு இடத்துல நீ தங்கியிருப்பேன்னு சொன்னாரா? அபிஷேகத்தை மட்டும்தான் வச்சார். குறைவுகளை ஆண்டவர் ஏன் நமக்கு காட்டுகிறது இல்ல? நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இந்த நிறைவை மட்டுமே காமிச்சிட்டு இருக்கிறீங்க? குறைவை காமிச்சிட்டா நாம கொஞ்சம் என்ன செய்வோம்? ஆமா, நாளைக்கு ஒரு ஆபத்து வருது. வேணியாக்கா அன்னைக்கு ஆராதனையை முடிச்சுட்டு போனாங்களாம், பெரிய ஆபத்து வந்துச்சு. அவங்க விழுந்து கிடக்குறாங்களாம் ரோட்டில், மதுரைக்கு போகிற பஸ்ஸு டயர் பக்கத்தில் வந்து நிற்கிதான். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து. இதெல்லாம் ஆண்டவர் கூப்பிட்டு, இன்னைக்கு போகும்போது நீ கீழே விழுந்துருவோமா, உன் தலைக்கு பக்கத்தில் பெரிய டயர் வந்து நிற்குன்னு சொன்னாரா? ஏன் ஆண்டவர் இந்த குறைவெல்லாம் காட்ட மாட்டிருக்கீங்கன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்வார், நிறைவை மட்டும்தான் உனக்கு காட்டுவேன், குறைவுகளை சரி பண்ணுறது ஏன் வேலை? குறைவுகள் தெரிஞ்சிருச்சுன்னா போக மாட்டோம், உட்காந்துருவோம் ஒரு இடத்துல. ஐயோ, இப்படி பிரச்சனையா, இப்படி ஆபத்தா, இவன் எனக்கு விரோதமாக எழும்ப போறானா, அவன் வரப்போறானான்னு நம்ம பயந்து போய் உட்காந்துருவோம். அதனால தான் ஆண்டவர் காட்டலை, வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய்கிட்டே இருவோம், அண்ணன் தம்பிகளாம் குழிக்குள்ளே போடுவாங்கன்னு காட்டினான்னா நீ பாலாடி எடுத்துக்கிட்டு போயிருக்கவே மாட்டேன். போத்திப்பாருடைய வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துல இந்த பதவியை வேண்டான்னு சொல்லியிருப்ப. கானானுக்கு போகிற வழியில் இப்படி கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? கானானே வேணாம் சொன்னாங்களா இல்லையா? இதுக்கு நாங்கள் எகிப்திலே அடிமையாக கூட இருந்திருப்போம், இப்படி இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீர் கேட்டாங்களா இல்லையா? எல்லாம் நம்ம ஆட்கள் தானே, நம்மளும் அந்த வனாந்தரத்துல இருந்தா இப்படி தான் என்ன செஞ்சிருப்போம் கேட்டு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் குறைவுகளை உனக்கு காட்ட மாட்டேன், உன்னுடைய குறைவுகள் உனக்கானது அல்லது என் பிள்ளையுடைய குறைவு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ நிறைவை நோக்கி போய்கிட்டே இரு. ஹல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்யறேன்? நித்தமும் நடத்துக்கிறேன். இதை நான் உங்களுக்கு புரியிற மாதிரி செஞ்சு காட்டட்டா? சரி, ஏஞ்சல் முன்னாடி வா, இதை கண்ணில் மாட்டிக்கோ. இப்ப வந்து கண்ணில் மாட்டிக்கிறேன். சரி, இப்போ ஏஞ்சல் கண் என்ன செய்யப்பட்டிருக்குது? மறைக்கப்பட்டிருக்குது. அப்படி தானே? ஓங்கி இப்படி குத்துனாலும் எப்படி நிற்கிறாப்புல? அப்படி மெல்ல தூக்கி விடுப்பா. இப்போ பாரு, என்னை பாரு, இந்த இப்போ கண்ணை மூடு, இப்போ குத்து. நீங்களும் எவ்வளோ நேரம் தான் குத்து குத்துன்னு சொல்ல, நானும் குத்திடுறேன் அப்படின்னு. சரி, இப்போ ஓகே. இப்போது ரெண்டு சம்பவம் நீங்கள் பார்த்தீங்க. கண்ணை கட்டியிருக்கும் போது என்ன தான் குத்துனாலும் எப்படி தான் நின்னாப்புல, ஆனால் கண்ணை கலட்டிட்டு குத்தும் போது எம்மா ஒரு ஸ்டெப்பு பேக் போனார். இப்போ பாருங்கள், இப்போ இதை வச்சு இப்படி 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 கொண்டு போனால் ஒரு பயம் இருக்குதா? கண் எடுத்துருப்பா. இப்போ பாரு, தள்ளி போகிறால. இது என்ன விஷயம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்த கண்ணை கட்டியிருக்கும் போது கட்டுப்பா, இதுக்கு பேர் தான் விசுவாசம். இதுக்கு பேர் என்னது? இந்த விசுவாசம் நமக்கு வருகிற பயத்தை எல்லாம் தடுக்குது. நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோம்? வா ஏஞ்சல், நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், வா. எங்கே வேணாலும் கூப்பிட்டா என்ன செய்கிறாப்புல? வாராப்புல. எங்கே கூப்பிட்டாலும் யாரை நம்பி வாராப்புல? இதே நேரம் இதை கழட்டி விட்டுட்டு கூட்டிகிட்டு போனேன்னா, எப்போ எப்போ இருங்க, அங்கே பள்ளம் இருக்குது, இவ சொல்லுவாளா மாட்டாளா? நானே கூட்டிகிட்டு போனாலும், எப்போ அங்கே பள்ளம் இருக்குது, பள்ளம் இருக்குது, மெல்ல போங்கப்பா அப்படின்னு. நாம் நம்ம பலத்தில் போனால் பயந்து பயந்து அடுத்த ஸ்டெப்பே வைக்க மாட்டோம். அதனால தான் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை மாட்டி விடுறார். என்ன விசுவாசம் தெரியுமா? தீமைகளெல்லாம் நமக்கு காட்டவே மாட்டேங்கிறாரு, நன்மைகளை மட்டும்தான் காட்டுறாரு. ஏசாயா 58:11 வாசியுங்கள். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உங்க ஆத்துமாவை எப்ப அவர் திருப்தி ஆக்குகிறாராம். ஏங்க, வறட்சியான காலத்துல நான் எப்ப அங்க திருப்தியா இருக்க முடியும்? ஆண்டவர் நம்மளை எப்போ திருப்தியா நடத்துறாராம்? உங்களுக்கு வேலை இல்லாம ஆனதுக்கு அப்புறம் தான்
உங்களுக்கு திருப்தியா நடத்துவார். ஒருத்தங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் வேலைக்கு போன டயத்தில் கூட நான் இவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டதில்லை, ஆனால் கொரோனா காலத்தில் வீட்டில் உட்காந்துருந்தப்ப நான் சாப்பிட்டேன் பாருங்க, நிம்மதியாக சமைக்கிறது சாப்பிட்றது. வேலைக்கு போனால் கூட பருப்பு இல்லை அரிசி இல்லைன்னு ஒரு கவலை இருக்கும், ஆனால் கொரோனா காலத்தில் ஒன்றுமே தெரில, அங்கே தான் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்து 28 வருஷம் ஆச்சு, ஆனால் எங்களுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் 5 வருஷம் வந்து சபை கிடையாது, விசுவாசி கிடையாது, வேலையை விட்டுட்டு கேம்பஸ்க்குள்ளே ஒரு மோட்டர் ரூமில் ஒரு மூலையில் நாங்கள் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யாராவது ஃபோன் பண்ணி பாஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்படி கேட்குறீங்க, ஆனால் அன்றைக்கி உங்களை மாதிரி யாருமே கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் நடத்தின விதம் இருக்க இன்றைக்கி நினச்சாலும் ஆச்சரியமாக இருக்குது. அந்த நடத்துதலை இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியலை, அன்னைக்கு டைரக்டா நடத்தினாரு. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரே டைரக்டா என் பிள்ளைக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் தான் பொறுப்பு. ஆனா இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை கலட்டிட்டு பாக்குறோம், ஏதாவது வருதா? சாரி பார்த்து விதவியுடைய வீட்டுல மாவு அள்ள அள்ள வந்துச்சா இல்லையா? அப்புறம் எதுக்கு கேரி தாட்டாங்கரையை வத்தி போக பண்ணாரு? அங்க பானைக்குள்ள மாவை வர வச்சு ஆண்டவரால இங்க ஆத்துல தண்ணியை கொண்டு வர முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் எலியா நம்மளை மாதிரி என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? காக்காவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். காலையில் மணி 8 ஆச்சு, காக்காவை காணோம்? காக்காவை பார்க்கணுமா கர்த்தரை பார்க்கணுமா? கர்த்தரை தான் பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் யாரை பார்த்துட்டு இருக்கிறீங்க? அப்போ அவரை தர நம்ம பார்க்கணும். எலியா யாரை தான் பார்த்தாரு? காகத்தை பார்க்க ஆரம்பிச்சார். ஏன்னா காகம் சுவையான இறைச்சியை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு நிறைய நேரம் கர்த்தர் நமக்கு சில வாசல்களை அடைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஒரு தொழில் ஆசீர்வாதமாக நடக்க ஆரம்பிச்சிட்டா கர்த்தரை விட்டுட்டு தொழிலுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறோம். கணவர் நம்மளை நல்லா நேசிக்க ஆரம்பித்தோன்னா கர்த்தரை விட்டுட்டு கணவருக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறோம். பிள்ளைகள் நமக்கு உதவி செய்ய ஆரம்பித்தோன்னா பிள்ளைகளுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததுனால அவர் என்ன விரும்புகிறார்னா, என் பிள்ளை என்னைத்தான் முதன்மையாக நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடத்தை வச்சு பாருங்கள், சகலமும் நன்மையாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தரை முன்வைத்து பாருங்கள். போன வாரம் நான் செய்து கொடுக்க ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் அங்கே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒன்று சொன்னேன், இதே நேரம் இந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு மோகன் சி லாசர் சையா வாராருன்னு ஒரு நோட்டீஸை அடித்து சாத்தூர் முழுவதும் ஒட்டியிருந்தா அந்த இடம் பத்தியிருக்குமா சொல்லுங்க பாப்போம். பத்தாது. அதே நோட்டீஸில் பேரை அழிச்சிட்டு இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு ஒட்டி வைங்க, ஒருத்தன் வரமாட்டான். யாரை பார்த்துறா ஏமாத்துறா? இயேசு கிறிஸ்து வர்றாரா? செய்தியாளர் இயேசு கிறிஸ்து. இப்போ செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட்டம் வருதா, செய்தியாளர் மோகன் சிலாசருக்கு கூட்டம் வருதா? இப்படித்தான் பிசாசு மாயையில் நம்மளை சிக்க வைப்பான். நீங்கள் என்றைக்குமே ஊழியக்காரர் மேன்மையாக இந்த இருதயத்தில் வைக்கக்கூடாது. அவங்கள கனப்படுத்த மட்டும்தான் செய்யணும். உங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது யார்? கர்த்தர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களை கனப்படுத்துங்க, அவங்கள பார்க்கும்போது கனப்படுத்துங்க, அவங்களுக்காக ஜெபியுங்க. ஆனால் இவர் வந்தாதான் நான் போவேன் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார். அவருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். இங்கே காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால தான் இங்கே கேரி ஆற்றாங்கரை வற்றி போனது. இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குற என்பதை கர்த்தர் பார்க்கிறார். தாவீது அதனால தான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கையில் நடந்தாலும், ஆபத்து இருக்கு, அழிவு இருக்கு, அங்கே நான் நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா பொல்லாப்பு எங்கே இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொல்லாப்பு எங்க இருக்குதுன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அவர் தான் என்னை நித்தமும் நடத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையா பதில் சொல்லுங்க. இந்த 2022 ஜனவரியில எத்தனை பேர் இந்த வருஷத்தை குறித்து பயந்தீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறது யாருக்குமே தெரியல. இப்படி சொன்னால் வைவாரா, அப்படி சொன்னால் இவர் ஏதாவது சொல்லுவாரான்னு பயந்து போய் தூக்காமே இருக்கிறீங்க. 2022 துவக்கத்தில் எத்தனை பேர் பயந்தீங்க? நான் பயந்தேன். இப்போ தூக்குவீங்க பாருங்கள் எல்லாரும். நான் பயந்தேன். ஏன்னா இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ, கடந்த ஆண்டுலாம் கொரோனானால லாக்டவுன் போட்டு வேலை இல்லாமல் அங்கே பிஸ்னஸில் லாஸ் ஆகி இருக்கிறாங்க, விசுவாசிகளே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்களே. இப்போ எப்படி போக போகுது, இது எப்படி நடக்க போகுது, ஒவ்வொருத்தங்களும் பயந்தோம். இந்த வருஷம் எப்படி கர்த்தர் என்னை நடத்த போகிறாரோ, இந்த வருஷம் என்ன நடக்க போதோ தெரியலையே. ஆனால் கர்த்தர்
இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களையும் என்னையும் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆனா இது எல்லாம் நம்மளை நெருக்கும் போது என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவர் பாப்பா, நீ நெருக்கம் வந்தாத்தனால என்னை கூப்பிடுற, அப்போ உனக்கு வாரத்துக்கு ஒரு நெருக்கத்தை நான் அனுமதிக்கிறேன், நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் மாற்றுவோமே. நெருக்க வந்தாதான் கத்தரை தேடணும் இல்லை, நான் எப்பொழுதும் கத்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. இதை சொல்லிட்டோம்னா எந்த நெருக்கமும் உங்களுக்கு வராது, நெருக்கங்கள் வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக, என் கண்களை காக்காவுக்கு நேராக ஏறெடுக்க மாட்டேன். எப்பொழுதும் உங்கள் வீட்டுக்காரையே பார்த்துட்டு இருக்கனால தான் அவரோட சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. யோ, போன மாதம் எவ்வளையா கொண்டு வந்தேன், இந்த மாதம் என்ன 100 ரூபா குறையுது, இம்மா வார வழியில் பெட்ரோல் போட்டேன், நீ நல்லா போட்டிருப்ப, ஏமாத்தாத, எங் என்ன பண்ண பாஸ்டர், அந்த மனுஷனுக்காக ஜோம் பண்ணுங்க, என்ன செய்யணும், அவரை ஒன்று கருத்தை நொறுக்கி போடணும், இல்லை அப்படின்னா ஒழுங்காக எனக்கு இருக்கணும். இப்படி தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கு. எப்போ பார்த்தாலும் யாரோட தான் போராட்டம், சத்ருவோட போராடணுவாங்களான்னு பார்த்தா யாரோட தான் போராடிட்டு இருக்கிறாங்க. போராடினாலும் அவர் திருந்தவே மாட்டார். அவர் என்ன தெரியுமா, நைஸா வந்து எங்கிட்ட சொல்வார், பாஸ்டர் இவளோட போராடுறதே எனக்கு வேதனையாக இருக்குது பாஸ்டர், எனக்கு சத்ருவே உன் வீட்டாரேன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி மனைவியை சத்ருவாக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வருவேன், அப்போ அவள் இருக்கிற இருப்பை பார்த்தா திருப்பி ஓடிடலாமான்னு தான் எனக்கு தோணும் பாஸ்டர். இருந்தாலும் கர்த்தர் கொடுத்ததாச்சே நான் வருவேன். இந்த அம்மா இங்கிட்டு வந்து இவர் சரியில்லை, ஒவ்வொருத்தங்களாம் மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, பிள்ளைகள் எதுவுமே சரியில்லை பாஸ்டர், நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் எதுவுமே உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், சரியில்லாமல் தான் இருக்கும். சரிப்படுத்துகிறவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை எல்லாம் யார் நடத்தி கொண்டிருக்கிறா, கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கார். நீங்கள் பிரயாசப்படாதீங்க, நீங்கள் உட்காந்து முழங்கால படிட்டு ஜெபிங்க, ஆண்டவரே என் வீட்டுக்காரர் உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன், ஆண்டவரே என் பிள்ளைகளை உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன், என் பொருளாதாரத்தை உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன். நீங்கள் தானே நடத்திட்டு இருக்கிறீங்க, நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் துக்கத்துடனே தெரியணும், நான் ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும், அவர் என்னை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 48 அதனுடைய 14, சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவன், அவர் என்ன செய்வார் தெரியுமா, மரண பரியந்தமும் என்னை நடத்துவார். அப்புறம் எதுக்குங்க கலங்குறீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்ற மரண பரியந்தமும் உன்னை நடத்துவேன். இது உங்க வீட்டுக்காரர் எப்ப சொன்னாரு, கல்யாணத்தை அப்ப சொன்னார், இப்ப சொல்றாரா, இப்ப சொல்ல மாட்டேங்கிறார், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேங்கிறாரு, ஓவரா பேசிட்டு இருந்தேன்னா பல்ல உடைச்சிருவேங்கிறார். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருனா, மரண பரியந்தமும். இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க, அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. தாவீது அதான் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்ததுனால இந்த மேய்ப்பருங்கிறவர் யாருங்கிறது தெரியும். நான் யோசித்தேன், தாவீது சொல்லியிருக்கலாம், கர்த்தர் என் ராஜாவாக இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய தலைவராக இருக்கிறார், அப்படிலாம் சொல்லியிருக்கலாம், மேய்ப்பனாய் சொல்லியிருக்கிறாரே. மேய்ப்பன்கிற ஒரு போஸ்டிங் ஏதோ ஒரு சாதாரண போஸ்டிங் அப்படி தானே, வீட்டுக்கே உதவாதவனை தான் ஆடுமைக்கு அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்கை கொண்டு போய் ஆண்டவருக்கு இந்த தாவீது கொடுத்துட்டாரேன்னு நினச்சா, இந்த தாவீது ஒரு மெய்ப்பனாக இருக்கும்போது ஆடுகளை தாக்குவதற்காக சிங்கம் வந்தது, ஆடுகளை தாக்குவதற்காக கரடி வந்தது, இந்த ரெண்டு நேரத்துலையும் இந்த மெய்ப்பன் ஓடிப்போய் மரத்தில் ஏறலை, தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் இந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார் இந்த தாவீது. ஹல்லேலூயா. போய் சிங்கங்களின் வாயை கிழித்து போட்டார், கரடியின் வாயை கிழித்து போட்டார். இன்றைக்கி நான் தான் ஆடு மெய்ப்பண்ணால் சிங்கம் வந்துருச்சுன்னா நான் இந்த பக்கம் ஓடிடுவேன், ஆடுகள் போனால் போது நான் காப்பாற்றப்படணும்னு. அப்போ தான் தாவீது யோசிக்கிறார், அப்போ மெய்ப்பண்ணால் எப்படி இருப்பார், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து யோவானில் சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன்ட்டார். நானே யார், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பர் இருக்கிறார், அவர் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், பசும்புல் மேய்ச்சலிலே உங்களை கொண்டு போய் நடத்துவார். உங்களுக்கு அது தெரியாது, ஆனால் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது தான், நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. ஏசாயா 40:11 வாசியுங்கள். ஆண்டவர் சொல்ற, தன் மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். உங்களையும் ஆண்டவர் இப்படி தானே நடத்திட்டு வந்திருக்காரு, சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்.
உங்கள் பலத்தில் அந்த பிரச்சனையை சந்திச்சிருந்தீங்கன்னா தற்கொலை பண்ணியிருப்பீங்க. அந்த குடும்பத்தின் பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்கள் குடும்பம் பிரிஞ்சு எங்கெங்கேயோ வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, சுமந்து வந்துட்டேன்ப்பா. நான் என்ன செஞ்சிட்டேன்? சுமந்து வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? சுமந்து வந்திருக்கிறாருன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் சுமக்கலைன்னா என் கால் உடஞ்சிருக்கும். அவர் சுமக்கலைன்னா நான் அழிஞ்சு போயிருப்பேன். அவர் சுமக்கலைன்னா எனக்கு ஏதாவது பெரிய இழப்பு வந்திருக்கும். இன்னைக்கு எந்த இழப்பும் இல்லாமல் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுதான் அவர் என்னை சுமந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறாரு, அதனால் நான் அவரை மட்டும்தான் நம்பிக்கொண்டிருப்பேன். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை. ஏஞ்சல் எப்படி கண்ணை மூடிட்டு ஒரு நம்பிக்கையோடு நின்னாலோ அதே மாதிரி ஒரு நம்பிக்கை. 2 Samuel 2:1 வாசிங்க. தாவீதுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களுக்கு ஒன்றுக்கு போய் நிற்கலாமோ என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போப்பா. ஆண்டவர் போப்பான்னு சொன்ன உடனே தாவீது போகலை. சரி ஆண்டவரே, எந்த இடத்திற்கு நான் போக வேண்டும்? தாவீதுடைய குணத்தை பார்த்தீங்களா? ஆண்டவரே நான் போகலாமா? எந்த இடத்திற்கு நான் போக வேண்டும்? எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்யணும். மேட்டாப்பில் கேட்டக்கூடாது. அதனுடைய ஆழத்துக்கு வரைக்கும் நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் போகலாமா? போகலாம். எந்த இடத்திற்கு நான் போக வேண்டும்? அப்படி தானே கேட்குறாரு தாவீது. ஒரு சின்ன விஷயம் கூட கேட்குறாரு. நமக்கே சில நேரம் நம்மளை பற்றி புரியாது. ஆனால் நம்மளை நன்றாய் புரிந்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிறதான் தெரியும், ஆனால் கர்த்தருக்கு நாளைக்கு நடக்க போகிறதுன்னு தெரியும், அடுத்த மாதம் நடக்க போகிறதுன்னு தெரியும், அடுத்த உங்கள் எதிர்காலமே அவரிடத்துல தான் இருக்குது. இவ்வளோ நேரம் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துகிறாரு, எங்கெல்லாம் கொண்டு போகிறாரு, எப்படிலாம் நம்மளை பாதுகாக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கல்ல. சரி, ஓகே. இப்போது தேவனுடைய நடத்துதலை நம்ம புரிந்து கொண்டு கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே நம்ம இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் குடிகாரனாக இருப்பேன், கர்த்தர் என்னை நடத்துவார். நான் ஒரு சண்டைக்காரனாக இருப்பேன், கர்த்தர் என்னை நடத்துவார். நான் ஒரு ஊதாரியாக இருப்பேன், கர்த்தர் என்னை நடத்துவார்ன்னு சொல்ல முடியாதுங்க. அவருடைய நடத்துதலுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறது என்னது? நம்முடைய கிரியைகள். சங்கீதம் 25:9 வாசியுங்கள். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை அவர் போதிக்கிறார். தான் எப்படி உங்களை நடத்தி கொண்டு போகிறேங்கிறத யாருக்கு தெரிவிக்கிறாரு? ஒருத்தன் எரிச்சலோட இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வாப்பா வாப்பா, நீ உன்னை நான் எப்படி நடத்துறேன்னு சொல்ல மாட்டார். சண்டைக்காரிகள்கிட்ட பேச மாட்டாரு, சண்டைக்காரன்கிட்ட பேச மாட்டாரு, குழப்பத்தை உண்டாக்குறவன்கிட்ட பேச மாட்டாரு. யாருக்கிட்ட தான் பேசுவாரு? சாந்த குணமுள்ளவர்கள். அதனால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வனாந்தரத்துக்குள்ள பதறிக்கிட்டு நிற்கும்போது மோசை மட்டும் தெளிவாக நின்னாரு. நின்னாரா இல்லையா? கொஞ்சம் கூட கலங்கலை. தண்ணி இல்லை மோசே, உன்னை நாங்கள் கல்லேறிய போகிறோம், போங்கடா அங்கிட்டு. மோசை ஓடினாரா இல்லையா? எனக்கு ஒரு இடம் இருக்குப்பா, நான் அங்கே போய் நின்றுட்டு வரேன். ஏன்னா மோசை சாந்த குணமாக இருந்ததுனால மோசைக்கு கர்த்தர் எப்படி நடத்த போகிறார், அப்புறம் எப்படி நடத்துவார் என்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போகிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் பயப்படுவீங்களா? சவுல் தாவீதை கொல்லணும்னு தேடுறான். தாவீது சவுலை நேசிக்கிறார். உண்மையா பொய்யா? அன்பு இருந்துச்சா இல்லையா? அதனால தான் தாவீதுக்கு கர்த்தருடைய நடத்துதலை புரிந்து கொண்டார். நடத்துதல் தெரிஞ்சிச்சு. அதனால தான் தாவீது நம்பிக்கையோட சங்கீதத்தை எழுதுறார். எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், நான் மரண படுக்கையில் கிடந்தாலும், நான் மரண பள்ளத்தாக்கில் கிடந்தாலும், அவர் என்னை விடுவிப்பார். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர். நீடித்த நாட்களாய் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். Esai 57:18. அவர்களுடைய வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. உனக்கு மட்டும் ஆறுதல் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்றாரு, உனக்கும் உன் மூலமாய் துக்கப்படுகிற அவர்களுக்கும் நான் ஆறுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் பாருங்கள்.
நம்முடைய நிலைமைகள் நம்முடைய கணவருக்கு தெரியல, நம்முடைய மனைவிக்கு தெரியல, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியல. என்னதான் என் கணவருக்கு குடும்ப சூழ்நிலை எடுத்து சொன்னாலும் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. என்னதான் என்னுடைய வருமானத்தை பற்றி என் மனைவிட்ட பேசினாலும் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது, ஆடம்பரமாக தான் இருக்கா. என் பிள்ளைகளுக்கு குடும்ப கஷ்டத்தை என்னதான் சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே தெரியலை. ஆனால் என்னை நன்றாய் அறிந்தவர் அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த கணவரை வச்சு, இந்த மனைவியை வச்சு, இந்த பிள்ளைகளை வச்சு இந்த குடும்பத்தை நடத்த முடியாது. என் பலத்தில் இல்லை, அவர் நடத்துறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அழியாமல் நிற்கிறேன்னு சொல்கிறவங்க ரெண்டு கரங்களையும் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் உங்களோட இருக்கிறனால தாங்க இந்த நாள் அழியாமல் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் வந்து நீங்கள் நிற்கிறீங்க. ஒருவேளை அவருடைய நடத்துதல் இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி ஒன்று நீங்கள் இருந்திருப்பீங்க, இல்லை உங்கள் மனைவி துக்கத்தோடு வந்து உட்காந்துருப்பாங்க, இல்லை உங்கள் பிள்ளைகள் மட்டும் துக்கத்தோடு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தங்க அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் யாரையும் அழிய விடாதபடி கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு வருகிற ஆபத்துகள் ஏராளம், நமக்கு வருகிற பிரச்சனைகள் ஏராளம், நமக்கு வருகிற எதிராளிகள் ஏராளம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு காட்டலை. என் பிள்ளை பயந்துருவானேன்னு சொல்லிட்டு எப்பா மேன்மையை நோக்கி தான்ப்பா உன்னை நடத்திட்டு வரேன், அமர்ந்த தண்ணீரை நோக்கி தான்ப்பா உன்னை நடத்திட்டு வரேன், இலை உதிரா மரத்தை போல தான்பா நீ இருப்பேன்னு சொல்லி நம்மளை நடத்திட்டு வராரு. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா, என் ஜீவன் நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.